அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தீரர்களின் கோட்டமாம் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் தற்பொழுது தமிழக அளவில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2022 துவாக்கூடி 5வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய கல்லூரி மாணவி ஸ்னேகா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். தீரர்களின் கோட்டமாம் திருச்சிராப்பள்ளி, அதுலேயும் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2022 துவாக்குடியின் 5வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டிருக்கீங்க. களம் கண்டது மட்டுமல்ல, இப்பொழுது நகராட்சி உறுப்பினராகவும் வெற்றி பெற்று வளம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது பூர்வீகம் எதுங்க? திருச்சி தான். திருச்சி. அப்பா அம்மா பேர் என்ன? அம்மா பேர் வந்து ஸ்டெல்லா, அப்பா பேர் வந்து செல்வராஜ். ஓஹோ. ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிந்து. ஓஹோ. நீங்கள் ஆரம்ப கல்வி எங்கே படிச்சீங்க? துவக்கப்பள்ளி அந்த மாதிரிலாம்? வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல். அதுக்கப்புறம் டென்த்து, ஹையர் செகண்டரி? டென்த்து வரைக்கும் அங்கே படிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ வந்து எம்ஏஎம்ல படிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு. இன்ஜினியரிங்கில் என்ன? பிஇசி படிச்சுட்டு. ஓ, பிஇசிஇ. இப்போ எந்த வருடம் பயின்றுட்டு இருக்கீங்க? 2022. இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. இரண்டாம் ஆண்டு பொறியியல் கல்லூரி மாணவியாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசியலில் எப்படி தடம் பதிக்கிறீங்க? அதற்கு என்ன காரணம் அவசியம் ஏற்பட்டது? அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அவங்க வந்து மக்கள் சேவை வந்து நிறைய செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு பதவி இல்லாமல் செய்யும் போது வந்து அது எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கல. அதே ஒரு பதவியிலேருந்து கிடைச்சா அது வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் வந்து சரி எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கள் அப்பாவாக தான் நிற்க வைக்கலான்ருந்தோம். லாஸ்டில் வந்து அது வந்து லேடிஸ் வார்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஏன் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் அப்புறம் நின்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் நில்லுங்க, சுயேட்சையாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன். ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, இரண்டு கட்சி வேட்பாளர்கள் களத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களோட பலம் தெரியும். ஆனால் ஒரு கல்லூரி மாணவி படித்து கொண்டு இருக்கும் பொழுதே வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் களப்பணியாற்றிருக்கீங்கன்னா அந்த வெற்றிக்காக களப்பணியாற்றிய யுக்தி என்ன? நாங்கள் வந்து முதியோர் உதவித்தொகை வந்து 130 பேத்துக்கு வந்து வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து 30 பேத்துக்கு வந்து பதவி இல்லாமல், இந்த எலெக்ஷன் இதுக்கெலாம் இல்லாமல் 30 பேத்துக்கு வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேத்துக்கு வந்திருக்குன்னு சொல்கிறோம். அது வந்து இந்த பதவி இல்லாமல் 30 பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் பட்டா, எங்கள் ஏரியாவில் வந்து 130 வீடு வந்து குளத்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாவே இல்லை. 40 வருஷமாக அந்த ஏரியாவில் பட்டாவே கிடையாது. அது வந்து சரி, இன்னும் ஒரு பதவியில் இருந்தோம்னா அது ஈஸியாக இன்னும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து எதிர்நினோம். அது இல்லாமல் ஆப்போசிட்டில் உள்ளவங்களாம் எந்த ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கல்லூரி பயின்று கொண்டு இருந்த நீங்கள் நகராட்சி உறுப்பினராக இப்போ பொறுப்புக்கு வந்துட்டீங்க. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டா தான், அது தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும். எல்லா ஏதாவது இவங்களுக்கு லோனு ஏதாவது வாங்கணுன்னாலுமே வீட்டு பட்டா இருக்கா அப்படின்னு தான் சொல்லி மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதனால அந்த பட்டா வாங்கி தரணும். அப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதில் வந்து 30 குழந்தைங்க வந்து இருக்காங்க. அதுக்கு வந்து சரியான கட்டட வசதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய குழந்தைங்க எங்கள் வீட்டு சைடு வந்து படிக்காத குழந்தைங்க தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பாவும் படிக்காத மாதிரி இருக்காங்க. அதனால வந்து அவங்க குழந்தைங்களையாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சரியான நூலக வசதி வந்து எங்கள் ஏரியா சைடு இல்லை. அதனால அந்த நூலக வசதிக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது, லைட்டு அதெல்லாம் இது பண்ணோம். அப்புறம் தண்ணி வசதி வந்து எங்கள் ஏரியா சைடு கம்மியாக இருந்தது. ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி வரும். அதுக்காக நாங்கள் இப்போ என்ன முயற்சி பண்ணியிருக்கோம்னா பக்கத்துலேயே வந்து டேங்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதாவது குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால், அது மாதிரி மின் விளக்குகள், நூலக வசதி ஏற்படுத்துறது உங்களோட ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்குது அப்படின்ட்டுருக்கீங்க. இப்போ அரசியலில் காலடி வைத்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ உங்களோட படிப்பில் உங்களோட கவனம் எப்படி, அதற்கு திட்டமிட்டிருக்கீங்க? ஏன்னா இரண்டாம் ஆண்டு தான், 4 ஆண்டுகள் படிப்பு,
இப்போ இரண்டாம் ஆண்டு மாணவியாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் அதற்கு திட்டமிட்டு இருக்கீங்க? அது வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து என் ஃபேமிலி சப்போர்ட் நிறையா இருக்குது. அதனால நான் இதையும் பார்த்துக்கலாம், அதையும் பார்த்துக்கலாம். நான் இதை பார்த்து அங்கே காலேஜில் இருக்க நேரத்தில் அப்பா அந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால எனக்கு சப்போர்ட் இருக்கனால அதை பற்றி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ உங்களோட கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க உங்களை? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, இதுவரை ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவி பொறியியல் பட்டதாரியாக ஆகக்கூடிய கல்லூரி மாணவியாக பார்க்கக்கூடிய சினேகா இப்போ வந்து நகராட்சி உறுப்பினராக வலம் வரத எப்படி உங்கள் நண்பர்கள் பார்க்குறாங்கன்ற? கல்லூரி முதல்வர் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க, என்ன சொன்னாங்க? எங்கள் காலேஜுக்கு இதனால ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் ஸ்டாஃப்ஸும் நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி காலத்தில் வேறு துறையில் ஏதேனும் நீங்கள் விருதுகள் அந்த மாதிரி எல்லாம் பெற்றீங்க? என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன? பேட்மிண்டன். பேட்மிண்டனில் என்ன? பேஸ்கெட் பால். ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்திருக்கிறீங்க. அதில் என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லை ஸ்டேட் லெவல்? டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களோட எதிர்கால லட்சியம் குறிக்கோள்லாம் என்ன சொல்லுவீங்க? பொறியியல் துறையில் தடம் பதிப்பீங்களா இல்லை அரசியல் துறையில் தடம் பதிக்கிறதா உங்களோட நோக்கம் இருக்கா? என்னன்னா இப்போ இந்த 5 வருஷம் மட்டும்தான் இது இந்த பதவி இருக்கும்போது மட்டும்தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த 5 வருஷம் எல்லாம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட. உங்களது தங்கள் நல்ல நோக்கம் பெற்றடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். துவாக்குடி 5வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக கல்லூரி மாணவி அதாவது பொறியியல் கல்லூரி மாணவி ஸ்னேகா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அளவில் பல்வேறு நல்ல கருத்துக்களை அவங்க நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. அந்த அளவில் துவாக்குடி 5வது வார்டு துவாக்குடி நகராட்சி 5வது வார்டு உறுப்பினர் ஸ்னேகாவுடன் விஜயகுமார்.